அடடே விஜயகாந்த் நினைவிடத்தில் ஒட்டுமொத்த தலைவர்களும் அஞ்சலி பார்ப்பதற்கே பிரமிக்க வைக்கும் காட்சிகள் சினிமா துறையில் சக மனிதர்களை மதித்து நடப்பதில் விஜயகாந்தை போல ஒரு மனிதரை பார்க்கவே முடியாது அவர் இறந்து இரண்டு வாரமாகியும் அவரை மக்கள் மறக்காமல் இன்று வரையும் நேரில் சென்று அஞ்சலி செலுத்தி வருகின்றனர் சினிமா துறையிலும் அரசியல் வாழ்க்கையிலும் மக்களுக்கு சேவை செய்தது ஒருபடி மேலே என்றே சொல்லலாம் அதுதான் இதனால் வரை அவரது பெயரில் மக்களும் இலவச உணவு கொடுத்து வருகிறார்கள் தமிழ் சினிமாவில் அனைவருக்கும் மரியாதை கொடுத்து அரவணிப்பவர் கேப்டன் விஜயகாந்த் அதிலும் மூத்த நடிகர்களுக்கு பாரபட்சம் எல்லாம் அவரிடம் இருக்கவே இருக்காது ரஜினி கமலும் அவருக்கு போட்டி நடிகர்கள் என்றாலும் மரியாதையுடன் அவர்களை அண்ணன் என்றே அழைப்பார் தன்னுடைய படப்பிடிப்பில் யாரும் அவமானப்படக்கூடாது என்பதில் உறுதியாக இருந்தவர் இதுவரை விஜயகாந்தின் மூலம் நான் கஷ்டப்பட்டேன் என ஒரு நடிகரும் இது வரை சொல்லியதே கிடையாது அதற்கு உதாரணமே வடிவேலு எவ்வளவு கஷ்டத்தில் இருந்தாரோ அவரை சின்ன கவுண்டர் படம் மூலம் அறிமுகம் வடிவேலு பலமுறை மேடையிலும் சினிமாவிலும் விஜயகாந்த் குறித்து விமர்சனம் செய்திருக்கிறார் ஆனால் விஜயகாந்தோ அதற்கு பதிலடி கொடுக்கும் விதமாக எதுவுமே செய்தது இல்லை அந்த வகையில் விஜயகாந்தின் மறைவுக்கு கூட வர முடியாமல் ஓரம் கட்டிய வடிவேலு மீது விமர்சனம் இன்று வரை ஓயவில்லை வடிவேலுவின் நண்பர் ஒருவர் வடிவேலு குறித்து பேசும்போது அதாவது ஒரு நாள் முழுக்க உணவு உட்கொள்ளவில்லை எனவும் ஒரு நாள் நினைவிடத்தில் வடிவேல் சென்று அஞ்சலி செலுத்துவார் என கூறினார் ரசிகர்கள் அவரை விமர்சனம் செய்வதை நிறுத்தவே இல்லை இந்நிலையில் இன்று தேமுதிக அலுவலகத்தில் உள்ள விஜயகாந்தின் நினைவிடத்திற்கு கமல் ரஜினிகாந்த் பாக்யராஜ் நம்பியார் வடிவேலு மற்றும் பல கலைஞர்களின் வேடம் அணிந்து நேரில் சென்று அஞ்சலி செலுத்தியுள்ளனர் நடிகர்கள் மட்டுமின்றி மறைந்த அரசியல் தலைவர்கள் கருணாநிதி எம்ஜிஆர் பெரியார் மற்றும் தற்போதுள்ள முதலமைச்சர் ஸ்டாலின் போன்ற வேடமணிந்து விஜயகாந்தின் நினைவிடத்தில் கண்ணீர் மல்க அஞ்சலி செலுத்தினார்கள் கலைஞர்கள் இது விஜயகாந்த் போன்று பத்திற்கும் மேற்பட்டவர்கள் வேடமணிந்து அங்கிருக்கும் மக்களை கண்கலங்க அனைத்து கலைஞர்களும் விஜயகாந்தின் நினைவிடத்தில் பூக்கள் தூவி வேடமணிந்துள்ள தலைவர்களுக்கு ஏற்றார் மரியாதை செலுத்தினர் வருகிற பத்தொன்பதாம் தேதி ஒட்டுமொத்த சினிமா துறையும் சேர்ந்து நினைவேந்தல் நிகழ்ச்சி நடத்த திட்டமிட்டிருப்பதாக தெரிவித்துள்ளனர் அன்று நடிகர் வடிவேலு நேரில் கலந்து கொள்ளலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது மறைவிற்கு வராத நடிகர்கள் தற்போது நேரில் வந்து அஞ்சலி செலுத்தியும் அவர்களது குடும்பத்திற்கு ஆதரவு தெரிவித்தும் வருகின்றனர் இன்று நடந்து அஞ்சலி செலுத்திய காணொலி வீடியோ இணையத்தில் வைரலாக நெட்டிசன்கள் கருணாநிதி இருக்காப்ல பர்ஸ் பத்திரம் என நகைச்சுவையாக கமெண்ட் செய்தும் அரசியல் தலைவர்கள் மற்றும் நடிகர்களைப் போல வேடமிட்டிருக்கும் கலைஞர்களுடன் புகைப்படம் எடுத்து நெகிழ்ச்சியை வெளிப்படுத்தி வருகின்றனர் பொதுமக்கள்